சாய்ராம், அன்பு குழந்தையே, என்னை பற்றியும் என் லீலைகளை பற்றியும் உன் காதுகளால் கேள்விப்பட்ட போதுதானே என் மீது உனக்கு பக்தி பிறந்தது. வாயாலும் மனதாலும் என்னிடம் கேட்ட போதுதானே உன் வேண்டுதல் நிறைவேற ஆரம்பித்தது. அப்படியே தொடர்ந்து கேள், என்னோடு பேசு, முடிந்தால் வாய்விட்டு பேசு, தனிமையில் மனதுக்குள் பேசு, பேசுவதை விடாதே. குழந்தையே, உனக்கு லௌகீக சௌக்கியங்களுக்கு குறைவு வராது. உன் பிள்ளைகள் உன் விருப்பப்படி நன்றாக இருப்பார்கள். உரிய காலத்தில் அவர்களுக்கு வேலையும் நல்ல வாழ்க்கையும் அமையும். உனது தட்டு எப்போதும் நிரம்பியே இருக்கும். நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் தனித்திருக்க முடியாது. நான் வெள்ளத்தை காண்பித்து சோதனை என்கிற மருந்தை கொடுக்கும் போது அதே தயங்காமல் குடி. விரதமோ உபவாசமோ தேவைப்படாமல் தீர்த்த யாத்திரைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் உன்னை மீட்டு விடுகிறேன். என் குழந்தையே, நான் உன்னை எனது வலது கரத்தால் தாங்குகிறேன். சஞ்சித கர்மாக்கள் சிறிதும் மீதமிராமல் நசிந்துவிடும் அளவுக்கு என் பெயரை சதா நீ உச்சரித்துக் கொண்டே இருப்பதால் ஒரு லோபியை போல எனது பொக்கிஷமான உன்னை இரவு பகலாக நினைத்து கொண்டு உன்னை பற்றியே அசை போட்டுக் கொண்டிருக்கிறேன். கல்லான அப்பா எப்படி என்னுடன் பேச போகிறார் என நீ நினைக்கலாம். யாருடைய ஆன்மாவில் நான் நீக்கமர நிறைந்திருக்கிறேனோ அந்த ஆன்மாவின் வாயிலாக நான் எப்போதும் என்னை வெளிப்படுத்துகிறேன். யாரிடம் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே நிவர்த்திக்கான வழிகளை நேர் செய்கிறேன். யாரை தேடி போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன். யாரை பார்த்ததும் உன் இதயம் இழகுகிறதோ அவரது வாயிலாகவே நன்மை செய்கிறேன். எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள். அந்த ஆசியை வழங்குவது நானே என்று அறிந்து கொள். யார் வாயின் வழியிலாவது ஆறுதல் சொன்னால் அதுவும் நானே. சோதனையின் போது உன்னோடு யாரேனும் சேர்ந்து அழுதால் அதுவும் நானே என்று அறிந்து கொள். இந்த அறிந்து கொள்ளுதல் உனக்கு பணிவை உண்டாக்கும், புத்தியை தரும், பாவத்தை போக்கும் என்பதை நினைவுபடுத்திக் கொள். நீ என் மகள் மகன் என்ற மமதையுடன் இல்லாமல் என்னை சரணாகதி அடைந்து பக்தி செய்தாலே போதும். இவை அனைத்தையும் கொடுத்துவிட்டு உன்னை எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் விலக்கி காப்பேன். குழந்தையே, அன்புடன் என் மீது பக்தி செய்து எனக்கு சேவை செய்தால் தேவாதி தேவனான நான் உன் மீது மட்டுமல்ல உன் தலைமுறைகள் மீதும் கருணை வைத்து காப்பேன். என் சேவை பஜனை என்னிடம் முழுமையான சரணாகதி ஆகியவற்றுடன் எனக்குள் என் அப்பா முழுமையாக நிறைந்திருக்கிறார். இதனால் நான் அவரை போல முழுமையானவளாக இருக்கிறேன். எனது இந்த முழுமை என் பிரார்த்தனைக்கு பலனை தரப்போகிறது என உறுதி செய்து கொண்டு வா. அதை எப்போதும் மனதில் வைத்திரு. ஆறு விஷயங்கள் எனக்கு அருவெறுப்பானவை. அது மற்றவரை விட தன்னை மேலாக நினைத்துக் கொள்ளும் மனோபாவம், பொய்யை உடைய நாக்கு, குற்றம் இல்லாதவர்கள் மீது பழி சுமத்தும் வாய், கெட்ட ஆலோசனைகளை கூறும் இயல்புடைய இதயம், அடுத்தவருக்கு தீமை செய்வதற்காக விரைந்து செல்லும் கால்கள், ஒரு சார்பாக பொய் சாட்சி சொல்லுதல், அக்கம் பக்கத்தினரிடமும் சகோதரர்களிடமும் விரோதத்தை உண்டாக்கும் குணம், இந்த அருவெறுப்புகள் நீங்கி சுத்தமாக உன்னை மாற்றிக்கொண்டு வா. உன் துன்பங்கள் தொலையும், விருப்பங்கள் நிறைவேறும். பாபா, நீ என்னுடனே இருக்க வேண்டும். உன் அருளை என்றென்றும் பெற வேண்டும். நான் என்ற அகந்தையை நீ அழிக்க வேண்டும். அதனிடத்தில் நீ வந்து அமர வேண்டும். இன்பத்தின் எல்லையை அடைய வேண்டும். துன்பம் என்னை நெருங்காமல் இருக்க வேண்டும். அன்பு என்ற சொல் எங்கும் பரவ வேண்டும். பாசத்தோடு அதையும் உணர வேண்டும். எல்லோருக்கும் எப்பொழுதும் உதவ வேண்டும். இயன்றவரை நல்லதையே செய்ய வேண்டும். அனைவருக்கும் உன் புகழை சொல்ல வேண்டும். அந்த ஆற்றலையும் நீ எனக்கு தர வேண்டும். என் உள் மனதும் உன் நாமம் சொல்ல வேண்டும். அந்த ஆனந்தத்தில் என்னையே மறக்க வேண்டும். நீ அமர்ந்திருக்கும் புனித மண்ணை வணங்க வேண்டும். அங்கு உன் முக தரிசனமும் காண வேண்டும். உன் பொன்மொழிகள் யாவையும் படிக்க வேண்டும். அதற்கேற்ப நல்வழியில் செல்ல வேண்டும். உன் கருணை பார்வை என் மீது பட வேண்டும். தூய எண்ணம் என்னுள்ளே வளர வேண்டும். உன் இருப்பை அனுதினமும் உணர வேண்டும். என் பிறப்பின் பலனையும்
அடைய வேண்டும். என் வழியில் நீ வந்தால் உனக்கு எல்லா வழியையும் திறந்து விடுவேன். எனக்காக நீ சிறிது நேரத்தை ஒதுக்கினால் உனக்கு குபேரனுடைய பொக்கிஷத்தை போன்றதை தருவேன். என்னால் நீ பழி சொல்லை ஏற்றால் உனக்கு பூரண அருள் கிடைக்கும். நீ என்னிடம் வந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன். என்னை பற்றி நீ மற்றவர்களிடம் கூறிக்கொண்டே இருந்தால் உன்னை விலை மதிப்பற்றவனாக்கி விடுவேன். நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருந்தால் உன்னை ரத்தினம் கொண்டு ஜொலிக்கும் ஆன்மீக ஞானம் உள்ளவனாக மாற்றுவேன். என் உதவியை நாடி வந்து என்னையே ஏற்றால் உன்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பேன். எனக்காக உன்னை எந்த விதிலாவது நீ தந்துவிட்டால் உன்னை விலை மதிப்பற்றவனாக்கி விடுவேன். என் வழியில் நீ நடந்தால் பெரும் புகழ் பெறுவாய். என்னை பற்றி பாடிக்கொண்டே இருந்தால் இந்த உலகையே நீ மறந்து விடுவாய். நீ என்னுடையவன் என ஆகிவிட்டால் அனைவரும் உன்னுடையவர்களாகி விடுவார்கள். நம்பிக்கை, பொறுமை என இரண்டு நாணயங்களையும் நீ சேகரித்து வைக்க வேண்டும் என அடிக்கடி சொல்கிறேன். ஆனால் நீ மிகவும் அவசரப்படுகின்றாய். என் மீது மட்டுமல்ல, வாழ்வில் மீதும் நம்பிக்கை வை. அதுபோல் எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை வேண்டும். இப்போதுள்ள நிலையில் எல்லாம் உனக்கு எதிராக போனது போல தோன்றினாலும் அதை பற்றி கவலைப்படாதே. இது உலக இயல்பு. எதற்கும் ஒரு முடிவு உண்டு. நல்லவர் என்றும் தோற்பதில்லை, நம்பியவர் கைவிடப்படுவதில்லை என சொல்லப்பட்டது வெறும் வார்த்தை ஜாலங்களுக்காக அல்ல. அனுபவத்தால் வந்த வார்த்தைகள் அவை. அவற்றின் மீது நம்பிக்கை வை. இன்று முதல் நீடித்த பொறுமையை கற்றுக்கொள். கஷ்டத்தை சகிக்க பழகு. எதையும் எதிர்த்து நில். விதி உன் வாழ்வில் தன் விளையாட்டை உச்சநிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. அது முடிவுக்கு வர இன்னும் சில காலம் நீ காத்திருக்க வேண்டும். அதற்குதான் பொறுமையை கையாள் என்கிறேன். உன்னை விடுவிப்பது என்பது நான் என்னை விடுவித்துக் கொள்வது என்பதாகும். இதை நீ புரிந்து கொள். என்னில் ஆழமான நம்பிக்கை கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலிகள். நல்லவர் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பு. உன்னை போல் உள்ளவர்களுக்கும் என் செய்தியை பகிர்ந்து அவர்கள் வாழ்வையும் வளமாக்க என்னுடன் பயணித்து இரு. என்னை நம்பு என உந்தன் சாய் அப்பாவாகிய நானே என் குரல் பதிவாக கூறும் பொழுது இன்னும் ஏன் இந்த குழப்பம்? இன்னும் எதற்காக இந்த பதற்றம்? இன்னும் ஏன் இந்த வீணான கவலை? அனைத்தையும் விட்டு உன் வேலைகளை பார்த்து கொண்டிரு. நான் உனக்காக வேலை செய்கிறேன். உன் குடும்பத்திற்காக என்னென்ன வேண்டிக் கொண்டாயோ அவற்றையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன். நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வரவுள்ளன. இப்போதுள்ள எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக உள்ளாய். நான் இருக்கும்போது ஏன் பயப்பட வேண்டும்? உனக்கு யோகத்தை திருப்பிவிடும் வழியை செய்வேன். உன் நம்பிக்கை தளரும் விதத்திலான செய்திகள் வந்தால் தைரியமாக இரு. பயப்படாதே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும். எதை கண்டும் அஞ்சாதே. உன்னை காக்க எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் அன்பு செல்வங்களை தேடி தேடி உலகம் முழுவதும் என் கண்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது. அவர்களை இறுக்கமான நிலைகளில் இருந்து விடுதலை செய்து காப்பாற்றுகிறேன். உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது. அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்துவிட்டதாக மனம் வெதும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை. அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தாய். இதை நினைத்து இப்போது புலம்புவதால் உனது புண்ணிய பலன்கள் அழிகின்றன. உன்னை சார்ந்தவர்கள் புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா என்று கூட நினைக்கிறாய். செத்துப்போவது உனது கைகளிலா உள்ளது? நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான் தானே? எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதால் அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டி இருக்கிறது. நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் கலிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு.
உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும். நான் உனக்காக இருக்கும் போது, உன்னையே நினைத்து கொண்டிருக்கும் போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? என் நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானால் உனது அழைப்புக்கு உடனடியாக வந்து பதில் தருவேன். ஜெய் சாய்ராம்.